ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெம்ப்ளேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபிளிப் நேம் நிறைய டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ தான், ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது போல் ஃப்ரீயான டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பே பண்ணி வாங்குற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் இருக்குது. வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லா கிஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க, இல்லை தேவைப்பட்டது மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபிளிப் நேம் மட்டும் தான். அது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரோட்டேட் பண்ணால் இன்னொரு நேம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டுடியோ இந்த சைடு இருக்குது அப்படின்னா இந்த சைடு ரோட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நேம் இருக்குது, ஓகேங்களா? சரியாக தெரில, பட் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக தமிழ் இருக்குங்களா. இந்த மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு நேம் வச்சுக்கலாம். இது ஒரு வே பாட்டம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. இந்த டெம்ப்ளேட் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பண்ணலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா? அது ஒரு டெம்ப்ளேட்டுக்காக ஒரு சாஃப்ட்வேர், அது லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர், அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது. இதில் உங்களுக்கு வேணுங்கிற நேம் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். தமிழ் இங்கிட்டு ஸ்டூடியோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த கீச்செயின் போகிற ரிங்கு ஹரிஜனலாக வேணுமா, வெர்டிக்கல்னால் இப்படி ரொட்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதோட லென்த் எவ்வளோ வேணும், திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்படி கீச்செயின் அந்த ரிங்கு வேணும் இப்படி வச்சுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னு நன் கொடுத்துங்க, இல்லை ஹரிஜாண்டெல்லாம் கொடுத்துங்க. கிரியேட் எஸ்டிஎல் கொடுத்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலரில் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவுட் புட் நல்லா தெரியும். இங்கே டிசைனில் பார்க்குறப்ப லைட்டாக அந்த சொரசொரப்பு தெரியும், பட் பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் அவ்வளோக்காக தெரில. அதாவது கீழே இருக்க நேம் ஒரு 4 லேயர் 5 லேயர் ஒரு கலர் ஆகும், அதுக்கப்புறம் வேறு ஃபிலமெண்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கலர் ஆகும். லாஸ்ட் இந்த சைடு நேம் வர்றப்ப ஒரு லாஸ்ட் 5 லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு கலராகவும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரே கலரில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கர் வச்சு கலர் சேஞ்ச் பண்ணேன், நல்லா அவுட்புட் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். கிரியேட் எஸ்டிஎல் கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமேசிங் அப்படின்ட்டு சேவ் ஆகிருக்கும். நான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் கோர்ஸ் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.